கடுமையான கோடை வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. வெயில் சதம் அடித்தது, 4 நகரங்களில் சதம் 7 நகரங்களில் சதம் அடித்தது அப்படின்னு சொல்லி வெயில் வந்து அவ்வளவு கடுமையாக இருந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு வந்து இறைவன் நமக்கு இந்த ஒரு குளிர்ச்சியான மழையை கொடுத்துருக்கிறான். இது ரெண்டுமே அவனால் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள். 100க்கு மேலே வெயில் அடிக்கக்கூடியதும் இறைவனுடைய ஒரு ஏற்பாடு தான். அதே நேரத்தில் அந்த கோடையில் கூட ஒரு மழையை கொடுத்து நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துவது இறைவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல் ஆகியவற்றை குறிக்கிறது. இது மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது, இறைவன் ஒருவன் தான் என்ற செய்தியை சொல்லும்போது, அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த மக்கள் அதை கேட்காம அவரை வந்து கடைசியாக வந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்பு குண்டம் வந்து இவருக்கு ஒரு பூஞ்சோலையைப் போல ஆகியது இறைவனுடைய உதவினால். அந்த இறைவன் என்ன கட்டளையிட்டான்னு சொன்னால், எரிக்கக்கூடிய நெருப்புக்கு அந்த எரிக்கும் தன்மையை கொடுத்த அதே இறைவன், நீ வந்து குளுமையானதாக ஆகிவிடு, சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ சாந்தம் அளிக்கக்கூடியதாக குளுமையாக ஆகிவிடு அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கட்டளை வந்தபோது, அதே போல் அங்கே வந்து அவரே அந்த நெருப்புக்குள்ளேயும் கூட ஒரு பூஞ்சோலைக்கில் எப்படி இருப்பாரோ அது போல் இருந்தார் அப்படிங்கிறது வரலாறு. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தியாகம் நிறைந்த வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் இந்த பக்ரீத் என்று சொல்லக்கூடிய தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு போகிறாங்களே மக்கள், அந்த ஹஜ்ஜிலையும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றிய, அவருடைய குடும்பத்தாரை பற்றிய பல நினைவுகள், பல சம்பவங்கள் அங்கே நினைவு கூறப்படுகின்றன. அந்த அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இந்த கோடையில் ஒரு குளிர்ச்சியான மழையை தந்திருக்கின்றான். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.